வெல்கம் டு ரெகுலர் வீட்டு சமையல் சமைக்கவே தெரியாதுங்கிறவங்க கூட ஈஸியாக இந்த ஸ்வீட் ரெசிபியை செஞ்சிடலாம் கராச்சி அல்வா பாம்பே அல்வான்லாம் சொல்லுவாங்க ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு பவுலில் ஒரு கப்பு கார்ன்ஃப்ஃபுளவர் மாவு இது எந்த பவுலில் நம்ம அளக்குறோமோ அதுலேயே மற்ற அளவுகளையும் நம்ம ரெடியாக பண்ணிக்கலாம் அதுலேயே அதே பவுலில் மூணு பவுல் தண்ணி இதில் ஆட் பண்ணணும் தண்ணி கம்மியாக ஆட் பண்ணால் என்ன பிரச்சனை அப்படின்னா அந்த கார்ன்ஃப்ளோரோட அந்த சூயினஸ் வந்து பர்ஃபெக்டாக கிடைக்காது அதனால் மூணு பவுல் அளந்ததை எடுத்து இதில் ஊற்றி நம்ம இந்த அளவுக்கு கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கலாம் இது மோஸ்ட்லி கட்டி தட்டாது அரிசி மாவு மாதிரி கட்டி தட்டாது நம்ம இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக கரைச்சி வச்சுட்டு ஒரு அடிகனமான வானல் அப்படி இல்லைன்னா ஒரு நான்ஸ்டிக் பாத்திரத்தை எடுத்துகிட்டு ரெண்டு கப்பு சுகர் எந்த பவுலில் நம்ம கார்ன்ஃப்ளவர் அளந்தோமோ அதே பவுலில் ரெண்டு கப்பு சுகர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கப்பு தண்ணி ஆட் பண்ணி இது நல்லா கலந்து லிக்விடாக ஆகிற வரைக்கும் கொஞ்சம் நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் இப்போ சர்க்கரை எல்லாமே நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதில் வந்து ஒரு பிசு பிசுப்பு தன்மை நம்ம ஜாமுன் சிறப்பெல்லாம் செய்வோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு பிசுபிசுப்பு தன்மை வர்ற வரைக்கும் இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதை எடுத்து நம்ம ஒரு தடவை செக் பண்ணிடலாம் இதோட பிசு பிசுப்பு தன்மை எந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் நம்மக்கிட்ட கையில் வந்து ஸ்டிக் ஆனால் போதும் பதமெல்லாம் எதுவும் தேவையில்லை அந்த பிசு பிசுன்னு ஒட்டும் இல்லையா சர்க்கரை கரைஞ்சதுன்னா அந்த தன்மை வந்ததுக்கு அப்புறமா இப்போ கரைச்சி வச்சிருக்கிற கார்ன்ஃப்ளவர் எடுத்து எகெயின் ஒன்ஸ் கலந்துக்கலாம் ஏன்னா கார்ன்ஃப்ளவர் கரைச்சி வச்சது அடியில் தங்கி இருக்கும் அதனால் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஒரு கையில் கான்ஃப்ளோர் மாவு ஊற்றிக்கிட்டே இன்னொரு பக்கம் அதை கலந்து விட்டுக்கிட்டே நம்ம இதை செஞ்சோம் அப்படின்னா கட்டியே தட்டாது ப்ளஸ் வந்துட்டு நம்ம நல்லா தாராளமாக தண்ணி விட்டு கரைச்சிருக்கோம் அப்படிங்கிறதுனால நமக்கு அடியும் பிடிக்காது இப்போ இதில் வாசனைக்காக ஏலக்காய் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடலாம் முடிஞ்ச வரைக்கும் கை விடாமல் கலக்குவோம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலக்குவோம் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு கலந்தாலும் டக்குன்னு கட்டி தட்டிவிடும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கை விடாமல் நம்ம கலந்தோம் அப்படின்னா ஃபோர் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து கெட்டியாக ஆரம்பிக்கும் ஒரு செகண்டில் அது கெட்டியாகிடும் லிக்யூடாகவே இருந்துகிட்ருக்கும் ஒரு செகண்டில் அது கெட்டியாயிடும் அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் கைவிடாமல் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் பார்த்தா அதுக்கு பாத்திரத்தோட எல்லா பார்ட்லேயும் நம்ம வந்து கலக்கிறது வந்து ரீச் ஆகுற மாதிரியும் நம்ம எல்லா பக்கமும் சைட்ஸ் எல்லாம் எடுத்து விட்டு எடுத்து விட்டு கலந்துக்கிட்டே இருக்கணும் ஒரு செகண்ட் அப்படியே பார்த்திங்க அப்படின்னா அந்த கெட்டி தட்டுறது நல்லாவே தெரியுது இந்த அளவுக்கு கெட்டி ஆக ஆரம்பித்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் பாருங்கள் ஒரு நிமிஷம் அப்படியே வந்து செகண்ட்ஸில் இது வந்து எந்தளவுக்கு கெட்டியாகவும் க்ளேசிங்காகவும் தெரிய ஆரம்பிச்சிருச்சுன்னு இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸு பிஸ்தா பாதாம் கேஷூஸ் என்ன விருப்பமோ அதை ஆட் பண்ணிக்கலாம் நான் இங்கே வாதமும் பிஸ்தமும் மட்டும்தாங்க ஆட் பண்ணியிருக்கிறேன் இது எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு அந்த கிளேசிங்கில் உள்ளே வந்து அந்த பீசஸ் இருக்கிற வரைக்கும் நமக்கு தெரியணும் அவ்வளோ டிரான்ஸ்பரண்டாக இருக்கணும் இந்த அல்வா இந்த ஸ்டேஜில் நம்ம கீ ஆட் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம் நம்ம எந்த கப்பில் கார்ன்ஃப்ளவர் எடுத்தோமோ அதே கப்பில் ஹாஃப் ஆஃப் த கப் நமக்கு கீ தேவைப்படும் இந்த ஸ்பூன் மெஷர்மெண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா மூணு ஸ்பூன் கீ நமக்கு தேவைப்படும் இப்போ நம்ம நெய்யை ஆட் பண்ணி இதே மாதிரி நம்ம கலக்க 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 நெய் ஃபுல்லாகவே நமக்கு உள்ளே அப்சார்ப் ஆகிடும் இந்த ஒரு ஸ்பூன் நெய்லேயே ஓரளவுக்கு நல்லா விட்டு வந்த மாதிரி தான் நமக்கு இருக்கும் இதோட கொஞ்சமாக நம்ம கலருக்காக கேசரி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன் கலரே தேவையில்லை எங்களுக்கு நார்மலான ஒயிட் கலர்லேயே அல்வா இருந்தால் போதும் அப்படின்னா இந்த பாட்டை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ இந்த கலரை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா பாருங்க எவ்வளோ க்ளேஸிங்காக கலர்ஃபுல்லாக வந்திருக்குதுன்னு உங்களுக்கு இதுவும் பிடிக்கலை அப்படின்னா ஒரு லைட்டாக ஒரு ஸ்பிஞ்ச் மஞ்சள் தூள் போட்டிங்கன்னா கூட கலர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ செகண்ட் ஸ்பூன் நெய்யை நம்ம இதில் ஆட் பண்ணி அகெயின் கலந்து விட்டுடலாம் இப்போ இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணி கலக்கும்போது உள்ளே ஃபுல்லாக அது ஆகி நம்மளுடைய அல்வா நல்ல எலாஸ்டிக் தன்மையோடையும் நல்ல டிரான்ஸ்பரன்சியோடையும் நமக்கு பக்குவமாக கரெக்டான பதத்தில் கிடைக்கும் இப்போ இந்த நெய்யும் உள்ளே அப்சார்ப் அப்புறமா நம்ம மூணாவது ஸ்பூன் நெய்யை ஆட் பண்ணி அந்த நெய்யும் இந்த அல்வாக்குள்ளே நல்லா ஆகி நல்லா பாத்திரத்துலேருந்து விட்டு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி கிளரி ஆஃப் பண்ணிடலாம் இது மொத்த ப்ராசஸுமே வெறும் பத்து நிமிஷம் தாங்க ஆகும் இப்போ நம்ம செட் பண்ண போகிற பாத்திரத்தில் கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி வச்சுட்டு கீ தேவைன்னா அப்ளை பண்ணிக்கலாம் நான் அப்ளை பண்ணலை அப்படியே நம்ம கராச்சி அல்வாவை அதில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம் இப்போ அல்வா வந்து நம்ம ஊற்றும் போதே தெரியுது அதோட பக்குவம் பர்ஃபெக்டாகவும் டிரான்ஸ்பெரண்ட்டாகவும் இருக்குங்கிறது இதே நம்ம நான்ஸ்டிக்கில் பண்ணியிருந்தோம் அப்படின்னா மொத்தமாகவே அப்படியே வழுக்கிட்டு வந்திருக்கும் இது நம்ம நார்மல் பாத்திரம் அடிகனமான பாத்திரங்கிறதுனால சைட்ஸில் இருக்கிறதெல்லாம் எடுத்து லெவல் பண்ணி இந்த அளவுக்கு நல்லா லெவல் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஹாஃப் அன் ஹவர் விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா ஆரி அருமையாக நமக்கு வந்துடும் இந்த ஆறுற டைமிங் வந்துட்டு நம்மளுடைய குவான்டிட்டியை பொறுத்து ஆகும் இப்போ ஹாஃப் அன் ஹவர்ல எனக்கு இது நல்லா ஆறி வந்திருக்குதுங்க இப்போ இதை நான் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் எந்த பயமும் வேணால் நம்ம ஒரு பிளேட்டில் வச்சுட்டு அதை அப்படியே கவுத்துட்டோம் அப்படின்னாவே நமக்கு இது அழகாக வந்துடும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருக்குதுன்னு இப்போ நம்ம இதை பீசஸ் போட்டு காட்டலாம் இந்த பீசஸ் எந்த இடத்துல நமக்கு உடையும் அப்படின்னா நம்மளுடைய ட்ரை ஃப்ரூட்ஸ் நடுவில் தட்டுப்படும் பார்த்திங்களா அந்த இடத்துல மட்டும்தான் நமக்கு உடையும் அப்படி இல்லை அப்படின்னா பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ஷேப்பில் நமக்கு இந்த அல்வா கிடைக்குங்க அவ்வளோதாங்க ரொம்ப சாஃப்டாக சூயாக கலர்ஃபுல்லாக அருமையான பாம்பே கராச்சி அல்வா பர்ஃபெக்டாக தயாராகிடுச்சுங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் பார்க்கும்போது அதோடய சாஃப்ட்னஸ் உங்களுக்கு பர்ஃபெக்டாக ஃபீல் ஆகும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டாக சொல்ல மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்